தனவசிய பவந்து ஹாய் வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவில் கருப்புரவள்ளி அப்புறம் மேலும் ஒரு சில மூலிகைகளை வந்து ஒரே ஜாடி ஒரே தொட்டியில் வச்சு வளர்க்குறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அப்புறம் இந்த கருப்புரவள்ளி வந்து என்னென்னலாம் நன்மை நமக்கு செய்யுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இமுனி ஈஸ்வரணி. ஓகே, நமக்கு வந்து தொட்டாசிலிங்கி தேவைப்படும். ஏன்னா தொட்டாசிலிங்கி தான் இயற்கையாகவே பிரபஞ்சத்தோட தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைனா அது தொட்டாசிலிங்கி தாங்க. ஸோ அதனால் நம்ம தொட்டாசிலிங்கி எடுத்துக்கிறோம், கருப்புரவள்ளி எடுத்துக்கிறோம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஜாடியில் நம்ம நட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த கருப்புரவள்ளிக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு வாசனை சக்தி இருக்குது. அப்போ அந்த வாசனை சக்தியும் தொட்டோனே சுருங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதாவது நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகைனா அது வந்து தொட்டாசிலிங்கி தான். ஆக இந்த ரெண்டு மூலிகையும் நம்ம ஒன்றா ஒரே ஜாடியில் வச்சு பிரபஞ்சத்தோட நம்ம நேரடி கொனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ரெண்டு மூலிகையை நம்ம சேர்த்து நான் அதுக்கு அடியில் சிவலிங்கத்தை வச்சுருக்கேன். சிவபெருமானோட அருபரூபம் தான் இந்த லிங்க வடிவம். ஸோ இது இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம வழிபாடு செய்யும் போது இந்த மூலிகையத்தோட சக்தினால் நம்ம வந்து நேரடி பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கும். நேரடி பிரபஞ்சத்தோட தொடர்பு கிடைச்சா எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது, நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் மனசை சுத்தமாக வச்சுங்க, நீங்கள் முதல்ல நம்புங்க, உங்களுக்கு அது நடக்கும்னு ஆள் மனசு நம்பினுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால் நீண்ட நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கை தான் முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ட்ரிப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த கருப்புரவள்ளி, தொட்டாசிலிங்கி, குப்பை மேனி, துளசி இது நாளையும் ஒன்றா ஒரே ஜாடியில் நட்டு வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் சகல செல்வங்களும் செழித்து வளரும். உங்கள் வீடு லக்ஷ்மி தேவியார் உங்கள் வீட்டில் இல்லத்தில் நித்தம் வாசம் செய்வாங்க. அதனால் நீங்களே செய்து நீங்களே பயனடைங்க, இயற்கையை நம்புங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.